மகரிகாங்கிற அந்த தாம்பூல கரங்க வாகினி ராஜாட்ட இவ விலாசவதியினுடைய சோகத்திற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவ முடிக்கிறாள். ஏதாகர்ணிய தேவ பிரமாணம் மித்யபிதாய விரராம. இந்த இடத்துல தானே முடிச்சோம் ஆமா. நம்ம. வச்சனாயாம் பூமிபாலஹ தூஷ்ணீ முகூர்த்தம் இவ தித தீர்க்கம் இல்ல, ஸ்தித்வா தீர்கம் உஷ்ணம் ச. ஸ்தித்வா தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ்வஸ்ய நிஜகாத. அந்த லைன் முடிச்சிருங்கோ. இல்லைன்னா இல்ல வேண்டாம், வில் அது ஃபுல்லா பெரிய இது டிஸ்கஷன். அது மோனோலாக். அது என்னன்னா, ராஜா அவ அந்த அந்த மகரிகாங்கிறவ வந்து விரத வச்சனாயாம் ச தஸ்யாம். அந்த மகரிகா விரத விரத நிறுத்தின வச்சனம் வாக்கியம். ஸோ அவ பேசுறத அவ நிறுத்தின உடனே பூமிபாலகா ராஜா முகூர்த்தமிவ ஒரு க்ஷணம் தூஷ்ணீம் ஸ்தித்வா மௌனமாக இருந்துட்டும் தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ்வஸ்ய. தீர்க்கமா நிஷ்வஸ்ய பெருமூச்சு விட்டு, அந்த பெருமூச்சு வந்து உஷ்ணம் வேற, ஏன்னா துக்கத்தினால வரக்கூடிய மூச்சு காத்து கண்ணீர் இதெல்லாம் வந்து உஷ்ணமா இருக்கும், ரைட்? ஆனந்தத்தினால வர்றதுங்கிறது சீதளமா இருக்கும். அப்போ தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ்வஸ்ய, உஷ்ணமாக நிறையா ரொம்ப பெருமூச்சாக விட்டு நிஜகாத பேசினார். என்ன பேசினார்னா, இது வந்து அதாவது ஒரு ஒரு ஃபேட்டினுடைய விஷயத்தை நம்ம வந்து ஆல்டர் பண்ணவே முடியாது, ஆனால் அதை வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்மா பூர்வ சுகிருதத்தினுடைய ஒரு ஒரு பலனை தான் நம்ம இப்போ அனுபவிக்கிறோம். என்னென்னலாம் எதிர் சுகிருதமோ துஷ்கிருதமோ அதனுடைய ஒரு பலனை தான் நம்ம இங்கே அனுபவிக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் ரிஷிகளோ தேவதைகளோ அவளை நமஸ்காரம் பண்ணுறதுனால அவளுக்கு வந்து ஒரு பக்தியை காண்பிக்கிறதுனால பல விஷயங்களை நம்ம வந்து அடைய முடியும். அடைய முடியாத வரன்களை கூட அப்படி சந்தோஷம் அடைந்து அந்த ரிஷிகளும் இவாளும் நமக்கு கொடுப்பா. ஆகையினால தர்மே தர்மத்திலையும் உன்னுடைய பரிச்சர்யா அதாவது தைரியத்திலையும் நீ வந்து உன்னுடைய புத்தியை இன்னும் நிலைநாட்டி நீ வைக்கணும் அப்படிங்கிறத அட்வைஸ் பண்றார் அவர். கவலைப்படாத அப்படின்னு ஆரம்பி. தேவி கிம் அத்ர கிரியதாம் தெய்வ ஆயத்தே வஸ்துனி அதி மாத்திரம் பலம் ருதித்தேன ந வயம் அனுகிராஹியாக பிராய தேவதானாம் ஆத்ம ஆத்மஜ பரிஷ்வங்க அமிர்த ஆஸ்வாத சுகஸ்ய நிருணம் நூனம். அபாஜனம் அஸ்மாக்கம் ஹிருதயம். தேவி கிமத்ர கிரியதாம் தெய்வாயத்தே வஸ்துனி. தெய்வத்தை ஆயத்தம்னா ஒரு பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது, ஃபேட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வஸ்துனி கிம் கிரியதாம், இந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? அதிமாத்திரம் அந்த தெய்வ பத்தியை படிச்சு பார்த்தோம்னா தெரியும் நீதி சதகத்துல. ஆனானப்பட்ட பிரம்மாவே ஒரு கோயம் மாதிரி இந்த பிரம்மாண்டத்துல வந்து வஸ்துக்களை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கான், நம்மளாம் எம்மாத்திரம் வரோம் இல்லையோ? அந்த மாதிரி கிமத்ர கிரியதாம் தெய்வாயத்தே வஸ்துனி அதிமாத்திரம் அலம் ருதிதேன. அதிமாத்திரம் ருதிதேன அலம் ருதிதேன, ரொம்ப மிகவும் உன்னுடைய அழுகை, நீ திருப்பி திருப்பி அழுதுண்டே இருக்கியே, ஒரு அதிமாத்திரம் பியாண்ட் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே நீ அழுதுன் இருக்க, போரும் நிறுத்து. ந வயம் அனுக்ராஹியாக பிராயா தேவதானாம், நம்ம வந்து தேவதைகள்னுடைய ஒரு தேவன் பகவானுடைய அனுக்கிரகம் நமக்கு இல்லை போல இருக்கு அப்படிங்கிறார். ந வயம் நாங்கள் பிராயா ஒருவேளை ஆர் பொதுவாக தேவதானாம் தேவதைகளினுடைய அனுக்ராஹியாக ந அனுகிரகண யோக்கியாக, அவ அனுகிரகம் பண்றதுக்கு ஒரு யோக்கியத்தை உடையவர்களாக இல்லை நாம் அப்படிங்கிறார். ஆத்மஜ பரிஷ்வங்க அமிர்த ஆஸ்வாத சுகஸ்ய நூனம் அபாஜனம் அஸ்மாக்கம் ஹிருதயம். அஸ்மாக்கம் ஹிருதயம், நம்மளுடைய ஹிருதயமானது தன்னுடைய குழந்தைய வந்து அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கிறதுங்கிற ஒரு ஒரு சுகத்தை நம்ம அனுபவிக்க மாட்டோம் போல இருக்கு, அதுக்கு ஒரு பாத்திரமாக இல்லை போல இருக்கு நம்மளுடைய ஹிருதயம். நூனம் டெஃபினட்டா அஸ்மாக்கம் ஹிருதயம், நிச்சயமாக நம்மளுடைய ஹிருதயமானது ஆத்மஜ பிள்ளையினுடைய பரிஷ்வங்க ஆலிங்கனம்
அவனை கட்டிக்கிறது, குழந்தைய கட்டிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமிர்த ஆஸ்வாத சுகஸ்ய, குழந்தையை கட்டி கொள்வதுங்கிற ஒரு அமிர்தம் இருக்கே அதை ஆஸ்வாதம், அதை ரசிக்க ரசிப்பதினால் என்ன ஒரு சுகம் ஏற்படுமோ அந்த சுகஸ்ய சுகத்திற்கு அபாஜனம் அஸ்மாகம் ஹிருதயம். ஒரு இட் டிஸ் நாட் டிசர்விங் ஆஃப் என்ஜாயிங் தட் சுகம் அப்படிங்கிற பாத்திரம் இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு நாலு நாலு லைனா படிச்சுன்னு வந்துருங்க. See, that's what point out பண்றேன் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன் வர்றச்சே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு லைனுங்கிறது ஒரு பெரிய பேராகிராஃப் இருக்கும். வெரஸ் கான்வர்சேஷன் வரைச்சே பார்த்தேன்னா அப்படியே குட்டி குட்டியா லைன் இருக்கும், பியூட்டிஃபுல்லா பெருசா ஒன்றும் எழுதல அவர், அப்படியே சமஸ்த பதம் போட்டு கான்வர்சேஷன்ல பார்த்தேன்னா சின்னதா கிரக்ஸா அப்படி பேசுறாரு, பெரிய பெரிய சமாசத்தை போடாம ஒரு சிம்பிளா அடாப்ட் பண்றாரு எங்க வேணுமோ. ஜன்மாந்தர கிருதம் ஹி கர்ம பலம் உபநயதி புருஷஸ்ய இஹ ஜன்மனி ந ஹி சக்யம் தெய்வம் அன்யதா கர்த்தும் அபியுக்தே ந அபி யாவத் மானுஷ்யகே சக்யம் உபபாதயதிம் தாவத் சர்வம் உபபாததாம் அதிகாம் குரு தேவி குருஷு பக்திம் த்விகுணாம் உபபாதய தேவதாசு 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 பூஜாம் ரிஷி ஜன சபரியாசு தர்ஷித ஆதரா பவ பரம் ஹி தெய்வ தெய்வதம் ரிஷயஹ தெய்வ தெய்வ தெய்வதம் ரிஷயஹ. ஆமா, சோ அன்யஸ்மின் ஜென்மனி ந கிருதம் அவதாதம் கர்ம, நம்ம போ ஒருவேளை நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நம்மளால் வந்து ஒரு அவதாதம் கர்ம அப்படின்னா நிர்மலம்னு அர்த்தம், அவதாதம்னா நிர்மலமான ஒரு சுத்தமான ஒரு காரியம்ங்கிறது நம்ம பண்ணலை போல இருக்கு. சுத்தமான காரியம்ங்கிறது என்ன, இன்னைக்கு நமக்கு இந்த பிள்ளையனுடைய ஆத்மஜ பரிஷ்வங்க அமிர்த ஆஸ்வாத சுகம்ங்கிறது இருக்கே அந்த சுகத்தை பலனாக வைத்திருக்கக்கூடிய ஒரு புண்ணிய பலனை நம்ம வந்து ந கிருதம் முந்தின ஜென்மாவில் அதை தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். ஓகேயா, முந்தின ஸ்லோகத்திலேருந்து இது தொடர்ச்சி. அஸ்மின் ஜென்மனி ந கிருதம் அவதாதம் கர்ம, அவதாதம் கர்ம ஒரு புண்ணிய பலனை நிர்மலமான ஒரு கர்மாவை, அந்யஸ்மின் ஜென்மனி வேறு ஒரு ஜென்மாவில் ந கிருதம் நம்ம செய்யலையோ என்னமோ அப்படின்னா நிர்மலமான காரியம்ங்கிறது என்ன, பிள்ளைய ஆலிங்கனம் பண்றதுங்கிற ஒரு ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கர்மாவை நம்ம பண்ணலன்னு எடுத்துக்கணும். இல்லையா, சோ ஜன்மாந்தர கிருதம் ஹி கர்ம பலம் உபநயதி புருஷஸ்ய இஹ ஜன்மனி, புருஷஸ்ய ஒரு மனிதனுக்கு மனிதனுடைய ஜன்மாந்தர கிருதம் கர்ம வேறு ஒரு ஜென்மாவில் செய்யப்பட்ட கர்ம காரியமானது அஸ் இஹ ஜென்மனி இந்த ஜென்மாவில் பலம் உபநயதி ஒரு பலனை கொடுக்கிறது. நஹி சக்யம் தெய்வம் அந்யதா கர்த்தும் அபியுக்தேனாபி, அபியுக்தகனா யோகி, யுஞ்சதேங்கிறோமோ இல்லையோ, யோகத்துல யோகத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய யோகால இருந்து தான் யுனக்தியில இருந்து தான் உங்களுக்கு யோகாங்கிறது வருது, அதனால்தான் அபியுக்தகாங்கிறச்சே யோகிக்கு போகிறது. அவோ அபியுக்தேனாபி ஒரு யோகியினால் கூட தெய்வம் விதியை அந்யதா கர்த்தும் ந சக்கியம் வேறு விதமாக ஆக்குவதற்கு முடியாது, பாசிபிள் இல்லை. பெரிய யோகி ஆனாலும் இருக்கட்டுமே, ஆனால் ஏன் நம்ம ஸ்ரீ சுகராலேயே வந்து இப்போ பரீட்சத்துக்கு பண்ண முடியலையோ இல்லையோ, ஸ்ரீ சுகர் வந்து யோகி தானே, அவரால் நினைச்சா என்ன பரீட்சத்தோட இதை வந்து மாத்திர முடியாதா என்ன தெய்வத்தை ஃபேட்டை, அவன் ஏழு நாளில் வந்து காலமாகணும்னு அவனுக்கு ஒரு பாம்பு கடிச்சு செத்து போகணும்னு இருந்தது அப்படின்னா இந்த ஏழு நாளில் உனக்கு பாகவதத்தை சொல்லித்தரேன்னு சொன்னார் அப்படின்னுட்டு அவர் ஃபுல்லாக பாகவத உபதேசம் பண்ணார்.
ஆனா அந்த தெய்வத்தை ஃபேட்ட மாத்தல, உனக்கு இதுதான் உன்னுடைய கர்மாவை நீ அனுபவிக்கணும்னு நீ அனுபவிச்சுடு அப்படிங்கிறார். அதனாலதான் அபியுக்தேனாபி மகா யோகியா இருந்தாலும் அவரால் கூட, யோகியினால் கூட தெய்வம் தெய்வத்தை தட் இஸ் விதியை அந்யதா கர்த்தும் வேறு விதமாக செய்வதற்கு ந சக்கியம் முடியாது. யாவத் மனுஷ்யகே சக்கியம் உபபாதயிதும் தாவது சர்வம் உபபாத்தியதாம். சரி, இப்ப தெய்வத்தை மாத்த முடியாதுங்கிற ஒரு பாயிண்ட்டை முதல்ல பூர்வபீடிக்கை போட்டுட்டு, அப்போ அப்போ வந்து யூ வில் ஃபீல் வெரி டிப்ரெஸ்ட் இல்லையா? அப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுங்கிறளா? ஐ ஹாவ் டு ரிசைன் டு மை ஃபேட்டான்னா இல்லை. மனுஷ்யகே மனுஷிய ஜீவனத்துல என்னென்னலாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம், வாட் எவர் இஸ் வித்இன் யோர் கிராஸ்ப் அதை நீ பண்ணணுங்கிறார். மனுஷ்யகே மாணவ லோகே யாவது சக்கியம் உபபாதயித்தும், யாவது உபபாதயித்தும் சக்கியம், எவ்வளவு உபபாதயித்தும் செய்வதற்கு சக்கியம் முடியுமோ, உன்னுடைய செயலால் எவ்வளவு செய்ய முடியுமோ இந்த மாணவ உலகத்தில், தாவது அவை அத்தனத்தையும் சர்வம் உபபாத்தியதாம் செய். அது என்னென்ன அப்படிங்கிறத எனிமரேட் பண்றார். இந்த இந்த விலாசவதி சாந்த்வனத்தையே நீங்க வந்து செவரல் பார்ட்ஸா அதை பிரிச்சுன்றலாம். ஸோ முதல்ல வந்து தெய்வத்தினுடைய அசக்கியதா, அந்யதா கர்த்தும் அசக்கியதா அது இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்போ மனுஷ்ய லோகத்துல என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம மாட்டுக்கு நம்ம காரியத்தை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது. ரைட், அதிகாம் அது என்ன அப்படின்னா, அதிகாம் குரு தேவி குருஷு பக்தி. தேவி குருஷு பெரியோர்களிடம் பக்திம் பக்தியை அதிகாம் குரு, இன்னும் ஜாஸ்தி பண்ண. இல்லை நான் இவ்வளோ நாள் பக்தி பண்ணிட்டு இருக்கேனே, ஆ இருக்கு, இதை விட இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்கிறார். குருங்கிறது ஹித அஹித பிரதிபாதகா, ஹிதத்தையும் அஹிதம் இவைகள் எல்லாத்தையும் உபதேசம் செய்யக்கூடிய பெரியவர்களிடத்தில் அதிகமாக ஒரு பக்தியை அனுராகத்தை காண்பி. அதுக்கப்புறம் தேவதாசு த்விகுணாம் பூஜாம் உபபாதைய, தேவதைகளிடத்தில் விஷ்ணு சிவன் முதலியவர்களிடத்தில் த்விகுணாம் இரண்டு மடங்கு பூஜையை காண்பி செய் உபபாதைய செய்யி. அப்புறம் ரிஷி ஜன சபர்யாசு தர்ஷித ஆதரா பவ, ரிஷிகள் முனிவர்கள் இவாளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அவளுக்கு செய்யக்கூடிய சபர்யா சபர்யான பூஜை, அவளுக்கு செய்யக்கூடிய பூஜைகளில் தர்ஷித ஆதரா பவ, ஒரு பகுமானத்தை காண்பி அப்படிங்கிற, சத்காரம் செய்து அவளுக்கு பகுமானத்தை காண்பி. ரைட், எதுக்காக இந்த ரிஷிகளை பத்தி சொல்றார்னா, அதுக்கு அர்த்தாந்தர நியாசம் பரம்ஹி தெய்வதம் ரிஷயா, எல்லாரை விட வந்து ஒசத்தியா இருக்கக்கூடிய தேவதா ஸ்வரூபமாக நமக்கு இன்னைக்கு லோகத்துல பார்க்கக்கூடியவ அந்த ரிஷிகள் தான். தேவதைங்கிறத சாட்சா்காரம் பண்ணாட்டாலும் இந்த உலகத்துல நம்ம வந்து தேவதையா பார்க்கக்கூடியவா அவாதான். ரைட், அதனால ரிஷயா ஏவ ரிஷயா ஹி பரம் தெய்வதம் இல்லையா, பெரிய தேவதைகள் அவாதான். அப்போ அந்த தேவதைகளை அந்த ரிஷிகளை ஆராதிச்சதுனால ஒவ்வொருத்தரும் எப்பேற்பட்ட ஒரு அனுபமிதம், தட் இஸ் ஒரு உவமை இல்லாத ஒரு பலனை அனுபவிச்சாங்கிறது அடுத்த ஒரு ஃபியூ லைன்ஸ்ல சொல்ல போறார். யக்னேன ஆராதிதா யதா சமீஹித ஃபலானாம் அதி துர்லப துர்லபானாம் அபி யாருன்னு ரிஷயான்னு முந்தின லைன்லேருந்து எடுத்துக்கணும். ரிஷயா எத்னேன ஆராதிதாக, நம்ம ஒரு பெரிய ஒரு முயற்சி செய்து அவளை ஆராதனை பண்ணினோம்னா பூஜை செய்யப்பட்டவர்களான அந்த ரிஷிகள் யதா சமீஹித எப்படி ஆசைப்பட்டதோ, அதாவது ஆசை விருப்பப்படி இருக்கக்கூடிய பலன்கள், சமீகிதம் ஈகிதம்னா ஆசைப்பட்டது இஷ்டம்னு அர்த்தம், எவ்வாறு யதேஷ்டமான பலன்களை எந்த இஷ்டம் இஷ்டப்பட்ட பலன்களை அதிதுர்லபானாம் அபி, அது ரொம்ப ஒரு கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு பலனாக இருந்த பொழுதிலும் அந்த பலன்களை அது என்ன வராணாம் வரமாக தாதாரஹா பவந்தி,
அன்வயத்தோட கரெக்டாக சொல்லணும்னா ரிஷயஹா யத்னேன ஆராதிதாக ரிஷிகள் முயற்சி செய்து பூஜிக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய அந்த ரிஷிகள் வராணாம் தாதாரஹா பவந்தி, வரங்களினுடைய தாத்தா கொடுப்பவர்களாக ஆகிறார்கள். ஸோ வரன்களை கொடுக்கிறார்கள், ரைட். அந்த வரன்கள் எப்படி, ரொம்ப அதி துர்லபானாம், ரொம்பவும் கிடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய வரனை கூட அவ கொடுத்துருவா. அந்த மேலும் அது என்ன கஷ்டமா இருந்தாலும் அதுக்காக வந்து யதா சமீகிதம் அபிலாஷா மனோரதம் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பாவா. ஸ்ருயதே ஹி புரா சண்ட கௌஷிக பிரபாவாத் மகதேஷு பிருஹத்ரதஹ நாம ராஜா ஜராசந்தம் நாம தனயம் லேபே தசரதஹ ச ராஜா பரிணதவயா பிரசாதாத் அவாப சதுரஹ புத்ரான். சோ ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கறாருங்க, பாக்கி எல்லாம் அந்நிய ராஜானஹான்னு போட்டுருவார், ரைட்டா. இங்க ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன, புறா முன்னாடி சண்ட கௌஷிக பிரசாதாத்து, சண்ட கௌஷிகங்கிற ஒரு இவர் விஸ்வாமித்ரர், சண்டன கோபமுடைய கௌஷிகா விஸ்வாமித்ரர் இல்லையா, விஸ்வாமித்ரனுடைய பிரசாதாத்து அனுகிரகத்தினால பிருஹத்ரதன் என்கிற பெயரை உடைய ராஜா இது ஜயத்ரதன் சாரி ஜராசந்தன்ங்கிற ஒரே ஒரே நிமிஷம் ஓ ஜனார்தனசிய ஜேதாரம் விஷ்ணுவையே ஜெயிக்க கூடிய ஒரு ஜராசந்தன்ங்கிற பெயரோடைய இங்க இல்லாது, நான் ஒரிஜினல பார்த்தேன் சட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். சரி, புறா முன்னாடி சண்ட கௌஷிக விஸ்வாமித்ரனுடைய பிரபாவாத்து மகதேஷு மகத ராஜ்யத்தில் பிருஹத்ரதோ நாம ராஜா பிருஹத்ரதன் என்ற பெயரை உடைய ராஜா ஜராசந்தம் நாம தனயம் ஜராசந்தன் என்கிற பெயரை உடைய தனயம் லேபே பிள்ளையை அடைந்தார். அந்த ஜராசந்தங்கிறதும் புள்ள கிடைச்சதுன்னா அந்த சண்ட விஸ்வாமித்ரர்னு இங்க கீழே போட்டிருக்கார், வேற ஏதோ ரிஷிட்ட போய் அவர் கேட்டதா இருக்கு ஒரு கதை. ஜராசந்தன் ஹூ இஸ் கில்ட் பை கிருஷ்ணா, அவரே வா கிருஷ்ணர் இல்லம்மா, அவர் வந்து பீமன் கொல்றார். விஸ்வாமித்ரர் போட்டிருக்கா தெரியல எனக்கு, அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு மாம்பழத்தை கொடுப்பாரு இந்த பிருஹத்ரதன்ட்ட. பிருஹத்ரதனுக்கு வந்து ரெண்டு மனைவி, ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த மாம்பழத்தை வெட்டி வந்து ரெண்டு பேருக்கும் பாதி பாதியா கொடுப்பார். அவ ரெண்டு பேரும் பிரசவிக்கிறச்சு பாதி குழந்தையா பிரசவிப்பா, ரைட்டா. அதை வந்து பயந்துண்டு கொண்டு போய் தூக்கி போட்டுருவா எங்கேயோ அந்த ஒரு உத்தியானத்துல காட்டுல. அங்க வந்து காட்டுல சஞ்சரிக்கக்கூடிய ஜராங்கிற ஒரு ராட்சசி வந்து அந்த தனித்தனியா இருக்கக்கூடிய அந்த ஃப்ளஷ் ஸ்மெல்லை பார்த்துட்டு அவ வரா, ஆனா அது ரெண்டு குழந்தையும் அப்படி தனித்தனியா இருக்கிறத பார்த்துட்டு சேர்க்கிறா, சேர்த்த உடனே அதை அழ ஆரம்பிச்சுடுறது. சரி, குழந்தை அழறதே உயிரோட இருக்கேன்னுட்டு அவ விட்டுட்டு போயிடுறா. இவாள்லாம் அந்த பேலஸ்லேருந்து வந்து ஐஷின் போறா. ஸோ ஜரயா சந்தா ஜராசந்தா ஹி வாஸ் ஜாயின்ட் பை ஜரா. அந்த ஜராசந்தன் வந்து கிருஷ்ணர் இது துவாரகையை அட்டாக் பண்ணி கிருஷ்ணர் அதனால வந்து அப்படியே மதுரா ஐ திங்க் ஹி மூவ்டு துவாரகா இல்லையா, அதனால தானே ஜராசந்தன் வந்து அட்டாக் பண்ணுறாங்கிறதுனால அவர் கம்ப்ளீட்டாக சிட்டியே மூவ் பண்ணிடுவார், இது பண்ணிடுவார், மூழ்கடிச்சு அதுக்கப்புறம் திருப்பி கொண்டு வந்து வைப்பார், அவருக்கு பிளேஸ மாத்தி விடுவார் ஐலண்டியர். அதனால விஷ்ணு ஜேதாரம்னுட்டு அந்த இடத்துல போடுறார். பட் பீமன் வந்து அவனை மல்யுத்தத்துல பிரிச்சு மாத்தி போட்டுருவான். அந்த எப்படி அவன் பிறந்தானோ அந்த மாதிரி பிரிச்சாதான் அவரை ஜெயிக்க முடியுங்கிறதுனால அதை ஜராசந்தனுக்கு பயந்துதான் வந்து கிருஷ்ணர் வந்து மதுரையை விட்டுட்டு துவாரகையில போய் செட்டில் ஆனார்னு. கரெக்ட், அதனால்தான் ஒரிஜினல்ல உங்களுக்கு வந்து ஜனார்தனசிய ஜெயதாரம்னு போட்டிருக்கங்க. ஓகேயா, அது ஒரு கதை. ரெண்டாவது கதை என்ன, தசரதஸ்ச ராஜா பரிணதவயாஹா, பரிணதவயாகனா ரொம்ப வயசானவரான அந்த தசரதர், அந்த வயசுல இருக்கிறச்சேயும் விபண்டக மகாமுனி சுதஸ்ய, அவருக்கு பொண்ணு இருந்தது ஆனா பிள்ளைகள் கிடையாது,
அதனால வந்து பொண்ணுனுடைய ஹஸ்பண்ட் ரிஷ்யசிருங்கர் அவர் வந்து விபாண்டக மகாமுனி சுதஸ்ய ரிஷ்யசிருங்கஸ்ய பிரசாதாத்து. ரிஷ்யசிருங்கர் வந்தால் நமக்கு வேணுங்கிறது நடக்கும் அப்படிங்கிறதுனால ரிஷ்யசிருங்கரை கூட்டிட்டு வந்து அவருடைய பிரசாதாத்து அனுகிரகத்தினால் ஸோ இதில் வந்து ரிஷ்யசிருங்கஸ்ய பிரசாதாத்து சதுரஹா புத்திரான்னு அவாப நான்கு பிள்ளைகளை அடைந்தார். அந்த சதுரஹாங்கிற வேர்டு பார்த்தீங்கன்னா சத்வாரஹா இஸ் பிரதமா பகுவச்சனம், பிரதமா விபக்தி பகுவச்சனம், சதுரஹா த்விதீயா விபக்தி பகுவச்சனம். ஓகேயா, இந்த இது வந்து நித்திய பகுவச்சனம் சப்தம் அது. அடுத்தது அந்நே ராஜ ரிஷயஹ தபோதன இல்லை, அனாராத்ய, சாரி, தபோதனானு ஆராத்ய. தபோதனானு ஆராத்ய புத்ர தர்ஷன அமிர்த ஆஸ்வாத சுகபாஜக பபூவுஹு பல பேர் அமோக. மற்றவர்களும் ராஜர்ஷயா ராஜரிஷிகள், ரிஷி மாதிரி இருக்கக்கூடிய ராஜாக்கள், தபோதனானு ஆராத்ய தபசையே தனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மகா முனிவர்களை ஆராதனை செய்து பூஜை செய்து புத்திர தர்ஷன பிள்ளையை பார்ப்பது என்கிற அமிர்தம் அதை ஆஸ்வாதனம் என்கிற சுகத்தை அடைந்தவர்களாக பபூவுகு ஆனார்கள். இல்லையா, பிள்ளையா அடைஞ்சது அவளும் மற்ற ராஜாக்களும் இந்த மாதிரி நான் ரெண்டு தான் எக்ஸாம்பிள் கொடுத்தேனே தவிர பல பேர், அதாவது இதுல வந்து திலீபன் எடுத்துக்கலாமே நம்ம, இல்லையா, திலீபன் மாதிரி இருக்கிறவாள்லாமும் வந்து ரிஷிகள் ஆராதனை பண்ணி தான் அவளுக்கு வந்து குழந்தை அடைஞ்சா. அமோகஃபலாயி மகாமுனி சேவா பவதி அஹமபி கலு தேவி கதா சமு சமு உபா சம் உபாரூட பர ஆலசா பர ஆலசாம் அலசா ஆபாண்டு அலசாம் முகீம். ஆபாண்டு முகீம் தேவீம் திரக்ஷாமி. இதுல வந்து இந்த அமோக பலாகி மகாமுனி சேவா பவதி அது வரைக்கும் ஒரு செக்ஷன் முடியறது. ஓகே, மகாமுனி சேவா, பெரிய முனிவர்களை சேவை செய்வதுங்கிறது அமோக பலா, பலமானது வீண் போகாமல் இருக்கும், அவிபலம் பலம் அதாவது நிஷ்பலமா ஆகாதுன்னு அர்த்தம். ரைட்டா, அமோகம்னா மோகம்னா விபலம், அமோகம்னா விபலமா ஆகாதது, விபலமா ஆகாத ஒரு பலன். ரைட், சோ நிஷ்பலமா இல்லாத எப்பொழுதுமே சபலமாக இருக்கும்னு அர்த்தம். இந்த அமோக பலாகி மகாமுனி சேவாங்கிறது மகாமுனி சேவா சர்வதா சபலா ஏவ அப்படின்னு அர்த்தம். ரைட்டா, அதனால அத இந்த ஒரு செக்ஷன் ஆகிறது. எதுக்காக வந்து இப்ப எங்க இருந்து வரோம், தெய்வமா அசைக்க முடியாது, ஆனா நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணிட்டு இருக்கணும், அதுல வந்து என்னென்னலாம் காரியம் பண்ணணும்ங்கிறச்சு ரிஷிகளை சேவை புரியணும் சொல்ற இடத்துல ரிஷிகள் தான் இன்னைக்கு நமக்கு சாட்சாத்தாக இருக்கக்கூடிய தேவதைகள்னு சொல்லி அந்த தேவதைகளை பூஜை செய்ததுனால யார் யாருக்கெல்லாம் பலன் ஏற்பட்டது, பிருஹத்ரதன் எக்ஸாம்பிள், தசரதன் எக்ஸாம்பிள், இப்படி பல ராஜாக்கள் வந்து நல்லத குழந்தைய அனுபவிச்சா, ஆகையினால ரிஷிகளை சேவை செய்வதுங்கிறது ஒரு சபலமான காரியம் அப்படின்னு முடிச்சுட்டோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அகம் அபி கலு தேவி, எனக்கும் வந்து உன்னை அந்த கர்ப்ப அவஸ்தையில பார்க்கணும்னு ஆசையா தான் இருக்கு. அந்த குழந்தை எப்படா நம்ம அந்தப்புரத்துல அப்படி சஞ்சாரம் பண்ணுவான் அப்படின்னுட்டு தன்னுடைய ஆதங்கத்தை அவர் சொல்றார். தனக்கு என்னென்னலாம் மனோரதங்கள் இருக்கோ அதை டிஸ்கிரைப் பண்றார் அடுத்தது இந்த இந்த இனிமே ஃபுல்லா எண்டு வரைக்கும். சோ தேவி அகமபி கலு தேவி, நானும் கூட கதா எப்பொழுது சமுபாரூட ஏற்பட்ட கர்ப்பபர கர்ப்பத்தினுடைய பாரம் ஏற்பட்டதினால் அலசாம் ஒரு ஒரு மந்த கதியோட இருக்கக்கூடிய மொள்ளமா அப்படியே நடக்கிறது ஆலஸ்யம் வந்தா மாதிரி, அதுக்கப்புறம் ஆபாண்டு முகீம் விளிர்ந்த முகத்தை கொண்ட தேவீம் பஷ்யாமி, தேவியை நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிறார். நானும் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு எனக்கும் ஏக்கம் இருக்கதான் இருக்கு அப்படிங்கிறார். கதாமே தனய ஜன்ம மகோத்சவ ஆனந்த நிர்பர ஹரிஷ்யதி
பூர்ண பாத்திரம் பரிஜனஹ ததா எனக்கு பிள்ளை பிறந்திருக்குங்கிறத கேட்டு அந்த சந்தோஷத்துல பூர்ண பாத்திரம் எடுத்துட்டு எங்க என்னுடைய இந்த சேவகர்கள்லாம் எப்போ என்ன அப்ரோச் பண்ணுவான்னு நான் காத்துட்டு இருக்கேங்கிற முதல்ல கர்ப்பம் தரிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கேன், அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கிறதுக்கு வெயிட் பண்றேன் அப்படிங்கிற ஒன்னொன்னா ஒரு ஒரு இன்சிடென்ட்டையும் சொல்ல போறாரு இப்போ. ரைட், சோ கதா எப்பொழுது மே எனக்கு தனய ஜன்ம மகோத்சவ ஆனந்த நிர்பரா பிள்ளை பிறந்ததின் பிள்ளையின் பிறப்புங்கிற ஒரு மகோத்சவம் அதனால் ஏற்பட்ட ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்துல அப்படியே நிரம்பி இருக்கக்கூடிய பரிஜனகா சேவகர்கள் பூர்ணபாத்திரம் ஹரிஷ்யதி, மே பூர்ணபாத்திரம் ஹரிஷ்யதி எனக்கு ஒரு பூர்ண கும்பத்தை தூக்கிட்டு எப்போ வருவா. கதா ஹாரி ஹாரித்ர வசனதாரி சுத சநாத உத்சங்கா மாம் ஆனந்தயிஷ்யதி தேவி. கதா சர்வை சர்வ ஔஷதி பிஞ்சர ஜட்டில கேசக நிஹித ரக்ஷ ஆத்ருத பிந்துனி தாலுனி விநியஸ் விநியஸ்த கௌர சர்ப சர்ஷப சர்ஷப உன்மிஷ்ர விநிய கௌர சர்ஷப உன்மிஷ்ர பூதிலேசக கௌரக இல்ல கோரோச்சனா அச்சித்ர கண்டசூத்ர கிரந்தி உத்தானசய தசன சூன்ய ஸ்மித ஆனன புத்திரக ஜனயிஷ்யதி மே ஹிருதய ஆஹ்லாதம். கதா ஹாரித்ரவசனதாரிணி சுதசநாத உத்சங்கா மாம் ஆனந்தயிஷ்யதி தேவி, உன்னுடைய மடியில அந்த குழந்தைய வச்சுட்டு உன்னை பாக்குறச்சே எனக்கு சந்தோஷம் ஏற்படுமே, அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போ வரப்போறது அப்படின்னு கேக்குறேன். ஹாரித்ர வசன தாரிணி நல்ல மஞ்சள் காஞ்சன வஸ்திரம், இதர் ஹாரித்ரம் கரைச்சே காஞ்சனமயமா இருக்கலாம், இல்ல இது ரெட் வஸ்திரம் ஏதோ ஒரு சுப நிமித்தமா கட்டிக்க கூடிய ஒரு வஸ்திரம். அந்த ஒரு வசன தாரிணி வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிற சுத சநாத உற்சங்கா பிள்ளையுடன் கூடின மடியை உடையவளான தேவி விலாசவதி, நீ மாம் ஆனந்தயிஷ்யதி எனக்கு நீ ஒரு சந்தோஷத்தை எப்போ கொடுக்க போற, என்னை ஆனந்திப்பாய் எப்பொழுது நீ என்னை ஆனந்திப்பாய் அப்படி. அதுக்கப்புறம் கதா அதுக்கு குழந்தை இருக்கும் இல்லையோ, அந்த குழந்தை வந்து எப்படி எல்லாம் போட்டுண்டு அது வந்து படுத்துண்டு பல்லே இல்லாத ஒரு சிரிப்போட என்னை பார்த்து சிரிக்கணும், அது எப்போ நடக்கும் அப்படின்னு கேக்குறார். சோ கதா சர்வ ஓஷதி பிஞ்சர ஜட்டில கேசகா, தலைமுடி வந்து எல்லா பலவிதமான ஓஷதிகளை போட்டு அது வந்து தலை வந்து அப்படியே எல்லோ கலர்ல இருக்கு, ஜட்டிலம் ஒரு ஜடாமுடி மாதிரி இருக்கக்கூடிய கேசங்களை உடைய அந்த குழந்தை. இந்த இப்ப முதல் கேஸ்ல இருக்கிறது எல்லாம் வந்து குழந்தைக்கு அட்ஜெக்டிவா போறது, புத்திரகா மே ஹிருதய ஆஹ்லாதம் ஜனயிஷ்யதிங்கிறதுல போய் முடியறது. பிள்ளையானவன் கதா எப்பொழுது மே என்னுடைய ஹிருதய ஆஹ்லாதம் ஹிருதயத்தின் ஆனந்தத்தை ஜனிஷ்யதி ஜனயிஷ்யதி ஏற்படுத்துவான் அப்படின்னு கேக்குறார் இல்லையா. எப்பேற்பட்ட பிள்ளை அது, சர்வ ஓஷதி எல்லா விதமான ஓஷதிகளினால் பிஞ்சர மஞ்சளாக்கப்பட்ட ஆர் அதனுடைய ஒரு ஒரு சாரத்தினால இல்ல பிஞ்சரான இதுதான் மஞ்சள் கலர் மஞ்சளும் செவப்பாவும் இருக்கக்கூடிய ஒரு ஜட்டில ஜடாமுடி மாதிரி அப்படியே சுருட்டு சுருட்டையா இருக்கக்கூடிய கேசகா தலைமுடியை உடைய அந்த குழந்தை. அப்புறம் அநிஹித ரக்ஷா கிருத பிந்துனி தாலுனி விநியஸ்த கௌர சர்ஷப உன்மிஷ்ர பூதிலேஷா, அவனுடைய கண்ண பிரதேசத்துல வந்து இந்த ரக்ஷா பிந்து போட்டிருக்கு, ரக்ஷைக்காக வைக்கக்கூடிய ஒரு நெய், அதுக்கு மேல வந்து கோரோச்சனையினால் அதுக்கு மேல வந்து கடுகு
என்னன்னா வெள்ள கடுகுனால குழைச்சு இடப்பட்ட ஒரு விபூதியினுடைய ஒரு ஒரு ரேகாவும் இருக்கு. ஓகேயா, கன்னத்துல வைக்கிறா, விபூதியினால பண்றதான் அது, ஒரு ரக்ஷா ரேகை வைக்கிறா, இங்க கண்படக்கூடாது குழந்தைக்கு அப்படிங்கறதுனால வைக்கக்கூடியது. அது எங்க வைக்கப்பட்டிருக்கு? தாலுனி. தாலுங்கிறது கன்ன பிரதேசம், சீக்ஸ். அந்த தாலுனி கன்னத்தில் நிகித வைக்கப்பட்ட ரக்ஷா கிருத பிந்து, ரக்ஷைக்காக ஏற்பட்ட ஒரு கிருதம் நெய். அந்த நெய் வந்து கன்னத்தில் ஒரு பிந்து, ஒரு துளியானது வைக்கப்பட்டது. அந்த கன்னத்தில் விநியஸ்த, வேற என்ன வைக்கப்பட்டிருக்கு? கௌர சர்ஷப. கௌர சர்ஷப, சர்ஷபங்கிறது கடுகு, கௌர சர்ஷபன ஒயிட் வெள்ளக்கடுகு, அதனுடைய பொடி, வெள்ளக்கடுக நல்லா பொடி பண்ணி அதை வந்து விபூதியோட சேர்ந்து கலந்து அத அந்த நெய் மேல வைப்பாளாம். விநியஸ்த கௌர சர்ஷப வெள்ளக்கடுகு, கடுகுடன் உன்மிஷ்ர கலக்கப்பட்ட பூதி லேசகா, விபூதியினுடைய ஒரு லேசம், அது விநியஸ்தம் வைக்கப்பட்டது. எங்க? அந்த கன்ன பிரதேசத்துல. அந்த கன்ன பிரதேசத்துல என்ன இருக்கு? ரக்ஷா கிருதம், ரக்ஷைக்காக உண்டான ஒரு நெய்யினுடைய ஒரு துளியானது நிகிதம் வைக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த குழந்தை வந்துதான். அப்புறம் கோரோச்சனா சித்திர கண்ட சூத்திர கிரந்திகி, கழுத்துல ஒரு இந்த ரக்ஷைக்காக ஒரு கயறு போட்டு வச்சிருப்பாளோ இல்லையோ குழந்தைக்கு, அதுல வந்து கோரோச்சனையினால அப்படியே ஒரு வரையப்பட்டிருக்கான் அந்த கழுத்து, கழுத்துல கட்டப்பட்ட ஒரு தந்து. ஓகே, கோரோச்சனை இதெல்லாம் வந்து ஒரு இதுதான், சுத்திகரணங்கள் குழந்தைக்கு. அந்த கோரோச்சனையினுடைய ஒரு கலர்னால அப்படியே டிசைன் பண்ணப்பட்ட கோரோச்சனா சித்திர, கோரோச்சனையினால் சித்திர அலங்கரிக்கப்பட்ட கண்டசூத்திர கழுத்து கயிறு, அதனுடைய கிரந்தி முடிச்சை கொண்டவன். இந்த ரக்ஷா கயிறு போடுறச்சே அதுல வெறும் ஸ்ட்ரெயிட் கயிறா இல்லாத அங்கங்க முடிச்சு முடிச்சா இருக்குமோ இல்லையோ, ரக்ஷா பண்ணி முடிச்சு போட்டுப்பாளோ இல்லையோ, அந்த முடிச்சுதான் கிரந்தி இல்லையா? ஊர்ல மந்திரிச்சு போடுறது, மந்திரிச்சு போடுற அந்த கயிறு வந்து பிளெயினா இருக்காது உங்களுக்கு, அதுல முடிச்சு முடிச்சா போட்டிருக்கும், அது ஒவ்வொரு மந்திரம் சொல்லி அவ முடிச்சுட்டே வருவா அத, அந்த கயிறு அது. அதுக்கப்புறம் உத்தான சயா, உத்தான சயான மல்லாக்கா படுத்துட்டு இருக்கான் அந்த குழந்தை, இன்னும் திருப்ப தெரியல அதுக்கு. அதனால மல்லாக்க படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தை, தசன சூன்ய ஸ்மித ஆனனஹா, பல்லு இல்லாத ஒரு ஸ்மித சிரிப்போட இருக்கக்கூடிய ஒரு முகம், பல்லே இல்லாத சிரிக்கிற அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க குழந்தைகளுக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அது. புத்திரகா, அப்பேற்பட்ட அந்த குழந்தை, மே ஹிருதய ஆஹ்லாதம் ஜனயதி, அந்த மனசுக்கு ஒரு ஆஹ்லாதம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை அவன் எப்ப எனக்கு வந்து ஏற்படுத்த போறான் அப்படின்னு கேட்டான். பரம்பரா சஞ்சாரியமான மூர்த்தி அசேஷ ஜனவந்தித மங்கள பிரதீபக இவ மே சோக அந்தக அந்தகார அந்தகாரம் உன்மூலயிஷ்யதி சக்ஷுஷ. அந்த குழந்தை வந்து கோரோச்சனையினால அப்படியே கபில துதிகி, கோரோச்சனைய போட்டு அதுக்கு மூழ்கி வச்சதுனால அது அப்படியே கபிலன பிங்களம், நல்ல ஒரு பிரவுன் டானி கலர்னு அர்த்தம், அதோட ஒரு பிரகாசத்தோட இருக்கக்கூடிய அந்த குழந்தை நடக்கிற வயசு வந்துருத்தோம், இத்தனை நேரம் மல்லாக்கப்படுத்துட்டு இருந்தான், இப்ப நடக்கிற வயசை இமேஜின் பண்ற. அப்போ அந்த புறத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜனங்களும் இருக்காளே, அவளுடைய அந்த பெண்களுடைய கரதல பரம்பரையா சஞ்சாரியமானா, ஒவ்வொருத்தர் கைய கொடுத்து கைய கொடுத்து அந்த பரம்பரையா அதை பிடிச்சிட்டு அது நடக்கிறதான்.
ஒருத்தராவது அதை விடலைன்னு அர்த்தம். அவ்வளவு ஆசையா அந்த புறத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போறா, அது நடக்கணும்னு ஆசைப்படுறச்சே அது விழுந்துட போடுறதோங்கிறச்சே பிடிப்புக்கு யாரோ ஒருத்தரோட கை எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கான். அதனால பாருங்க, கோரோச்சனா கபில த்யுதிஹி, கோரோச்சனையினுடைய ஒரு கபில ஒரு பிரவுன் கலர் பிரகாசத்தோட இருக்கக்கூடியவனும், அதுக்கப்புறம் அந்தப்புரிக்கா அந்தப்புரத்து பெண்கள்னுடைய கரதல கைகளின் பரம்பரா ஒரு பங்கி வரிசை, அந்த வரிசையினால் சஞ்சாரியமான மூர்த்தி, சஞ்சாரம் செய்விக்கப்பட்ட ஒரு மூர்த்தி சரீரத்தை உடையவன் அசேஷ ஜன வந்திதா. அதே சமயத்துல அங்க ஒத்துத்தரும் குழந்தைகள் பாக்கறச்சு இந்த ராஜாவினுடைய புள்ள இல்லையா, அதனால வந்து ஜனங்களே அவனை பார்த்து நமஸ்காரம் பண்றது, இருக்கிற எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பேரினாலும் நமஸ்கரிக்கப்பட்டவனாக மங்கள மே மங்கள பிரதீபகா இவ, ஒரு ஒரு ஸ்வஸ்திகா தீபம் இருக்கோ இந்த சாயந்திர வேளை வழக்கு வைக்கிறச்சே அந்த ஒரு மங்கள தீபம் போல, மே என்னுடைய சோகம் என்கிற அந்தகாரம் இருட்டை உன்மூலயிஷ்யதி, சக்ஷுஷோகோ மே சக்ஷுஷோகோ, என்னுடைய கண்களினுடைய அந்தகாரத்தை எப்பொழுது அவன் போக்குவான். அவ்வளவு ஒரு மனசுல அவரும் வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் நம்ம குழந்தை பிறந்ததுன்னா இப்படி எல்லாம் அவ வந்து கொண்டாடுவா இல்லையா அப்படின்னு ஆதங்கத்தை சொல்றாரு. உனக்கு மாத்திரம் இல்லமா, எனக்கும் வந்து இப்ப வேறுபட்ட தாட்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிற. கதாச்ச கிதி ரேணு தூசரஹ மண்டயிஷ்யதி மம ஹிருதயேன திருஷ்டியா ச சஹ பரிப்ரம பரிப்ரம பரிப்ரமன் பிரமித் பவன அங்கணம் பவனாங்கணம். கதாச்ச எப்பொழுது கிஷிதி ரேணு தூசரஹா, பூமியில இருக்கக்கூடிய மணல் தூசி, அந்த தூசியினால அப்படியே தூசரஹா மேல தூசி படிஞ்சவனாக அழுக்கா, ஆனா மம ஹிருதயேன திருஷ்டியாச்ச சஹ பரிப்ரமன்னு பவனாங்கணம் மண்டயிஷ்யதி, அப்படியே உடம்பு பூர தூசியோட அப்படியே அது வந்து இந்த இது பவன அங்கணம் என்னுடைய கோர்ட் யார்ட்ல அது வந்து எப்ப அலங்காரம் பண்ண போறது அந்த குழந்தைங்கிறான். அந்த இந்த பவனம் இருக்கே மாளிகையினுடைய அங்கணம் பிராகாரம் ஒரு கோர்ட் யார்ட், அந்த இடத்துல அப்படியே தூசி படிஞ்ச உடம்போட இந்த குழந்தை எப்போ அலங்காரம் செய்ய போறது. கிஷிதி ரேணு தூசரஹா, பூமியினுடைய தூசியினால் தூசரஹா அழுக்கான அந்த குழந்தை பவனாங்கணம் பரிப்ரமன்னு, பவனாங்கணம் இந்த மாளிகையினுடைய அங்கணம் பிராகாரத்தை பரிப்ரமன்னு சுற்றி கொண்டு எதோட கூட அப்படின்னா மம ஹிருதயேன திருஷ்டியாசாசக, நான் கூட போகாட்டாலும் என் மனசும் என் கண் பார்வையும் அவனோடையே கூட போயிட்டு இருக்கான், சுத்தர்தான் எல்லா இடத்துலயும் அப்படி சொல்றாரு. பாருங்க, கொஞ்சம் அப்பாவோ அம்மாவோ சில பேர்லாம் தான் வந்து கூட போய் ஓடுவா, நிறைய வேலைக்காரர்களோட இருக்காளோ இல்லையோ, ஆனா அந்த இவர் வந்து ராஜாவோ இல்லையோ வேலைக்காரெல்லாம் அந்த குழந்தையோட சுத்தின்னு இருப்பாளா இருக்கும், ஆனா இவர் இங்க உட்காந்து தன் கண்ணாலையும் ஹிருதயத்தாலையும் அந்த குழந்தையோட சுத்தின்னு இருக்காரா. எப்போ அலங்காரம் செய்வான் என்னுடைய மாளிகையை. கதா கதா மாத்து மாத்துஹு சரண யுகல ராக உபயுக்த சேஷேன பிண்டாலக்த கரசேன பிண்டாலக்த கரசேன என்னுடைய இரவு நேரங்கள் இந்த மாதிரி பலவிதமான தாட்ஸ் யோசிச்சு யோசிச்சு என்னுடைய இரவு நேரமானது செல்கிறதுங்கிற என்ன கடைசியா என்ன சொல்றாருன்னா, அம்மா வந்து காலில் இந்த பூச்சு போட்டுக்கிறா, மருதாணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூச்சு போட்டுக்கிறச்சு, அந்த அந்த பூச்சினுடைய ரசம் ஒரு கட்டி மாதிரி இருக்கும் இல்லையோ சைடில், அதுல இந்த குழந்தை வந்து
கையை வச்சுன்றோ அந்த அந்த ரசத்தினால அங்க இருக்கக்கூடிய அந்த அந்தப்புரத்தை பார்த்துக்கக்கூடிய கஞ்சுகிகள் முகத்தெல்லாம் போய் இது பூசி விட்டுட்டு வந்துடுறதான். அந்த மாதிரி எப்போ நான் பார்ப்பேன் அப்படிங்கிற கதா எப்பொழுது மாதுகு தாயினுடைய அம்மாவினுடைய சரண யுகல இரண்டு கால்களில் போடப்பட்ட ராக உபயுக்த சேஷேன, ராக அந்த கலர் அதை அதை யூஸ் பண்ணி பாக்கி இருக்கக்கூடியது உபயுக்த சேஷேன, அந்த பாக்கி இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பிண்ட ஆலக்தக ரசேன, பிண்டமாக ஆக்கப்பட்ட ஆலக்தக அந்த அல்தா பூச்சு அதனுடைய ரசேன அந்த ஒரு லிக்விட்னால அந்த ஜலத்தினால விருத்த கஞ்சுகினாம் வயசான கஞ்சுகி சேம்பர்லேன் அவள்லாம் வந்து ஹெல்ப் இதுதானே அந்த ஆர்மியில இருந்து வயசானவா இங்க வந்து அந்த புறத்தை பார்த்துக்க கூடியவா, அப்படி வயசான கஞ்சுகிகளினுடைய முகாணி முகங்களை விடம்பயிஷ்யதி விளையாடுவான் முகங்களுடன் விடம்பயிஷ்யத்தின்னா ஒரு ஒரு விரூபமா பண்ணுவான், அது வந்து பூசி அதை வந்து கோரமா பண்றது கேலி செய்வான், முகங்களை கேலி செய்வான். இதி ஏதானி என்ற இவ்வாறு அந்யானிச்ச பல மற்ற மனோரத சதானி நூற்றுக்கணக்கான ஆசைகள் ஆசைகளை சிந்தையதா யோசிப்பவனாக தன்னை, அந்த சிந்தையதாங்கிறது மமாக்கு அட்ஜெக்டிவ் தன்னை, ஸோ சிந்தையதா யோசிப்பவனாக அந்த சந்தப்பியமானசிய உள்ளுக்குள்ளேயே மருகி கொண்டிருக்கக்கூடிய மே என்னுடைய ரஜன்யா இரவு நேரங்கள் பிரயாந்தி செல்கின்றன, எனக்கும் இந்த மாதிரிதான்மா உள்ள நான் அப்படியே வந்து மருகி மருகி நானும் வந்து இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாமபி தகதி ஏவ அயம் அகர்நிஷம் அனலக இவ அனபத்திய அனபத்தியதா சமுத்பவஹ சோகஹ சூன்யமிவ மே பிரதிபாதி ஜகத் அஃலமிவ பஷ்யாமி ராஜ்யம் அப்ரதிவிதேயே து விதாதரி கிம் கரோமி தன் முச்சியதாம் அயம் தேவி சோகான் அனுபந்தஹ ஆதியதாம் தைரியே தர்மே ச தீஹி தர்மபராயண பராயணானாம் பராயணானாம் ஹி சதா சமீப சஞ்சாரிண்யஹ கல்யாண சம்பதஹ பவந்தி இதி ஏவம் அபிதாய சலிலம் ஆதாய ஸ்வயம் ஆனனம் அஸ்யாஹ சா அஸ்ருஹு சா அஸ்ருலேகம் மமார்ஜ புனஹ புனஹ ச பிரியஷதம் பிரியஷத மதுராபிஹி சோக அபனோத நிபுணாபிஹி தர்ம உபதேச கர்ப கர்பாபிஹி வாக்பிஹி ஆஷ்வாசிய சுசிரம் ஸ்தித்வா நரேந்திர நிர்ஜகாம. மேல என்ன சொன்னார், மாமபி தஹதி இவ தஹத்யேவ ஆமா தஹத்யேவ அயம் அஹர்நிஷம் அனலைவ அனபத்யதா சமுத்பவா சோகா, அனபத்தியதா குழந்தை இல்லாத தன்மையினால் சமுத்பவா ஏற்பட்ட சோகா, இந்த சோகமானது என்னையும் வந்து அப்படியே எரிக்கிறது அக்னி மாதிரி என்னையும் உள்ள வந்து இந்த சோகம்ங்கிறது எரிக்கிறது. எப்படி அகர்நிஷம் இரவும் பகலும் பகலும் இரவும் அனலகா இவ நெருப்பை போல் அனபத்தியதா சமுத்பவா சோகா, குழந்தை இல்லாத தன்மையினால் ஏற்பட்ட இந்த சோகம் துக்கம் மாமபி தஹத்யேவ என்னையும் இது எரிக்கிறது. சூன்யமிவமே பிரதிபாதி ஜகத், ஜகத்து இந்த உலகமானது சூன்யமிவமே பிரதிபாதி ஒண்ணுமே அப்படியே சூன்யம் போல இருக்கு, எனக்கு இந்த இருண்டு போயிடுத்து பாலோல்ய உலகம் அந்த மாதிரி இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லாத மாதிரி எனக்கு இருக்கு இந்த உலகம் அப்படிங்கிற. அப்புறம் அபலம் இவ பஷ்யாமி ராஜ்யம், என்னுடைய ராஜ்யம் ஆதிபத்தியம் இருக்கேன் நான் கண்ட்ரோலர்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்தை வகிச்சுட்டு இருக்கேனோ இல்லையோ, இது வந்து அபலமிவ பஷ்யாமி ஒரு வேஸ்ட்னு எனக்கு தோன்றது நிரர்த்தகம். என்ன போக்துகு அசத்துவம், இதை அனுபவிக்கிறது எனக்கு அப்புறம் இதை அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாதோ இல்லையோ இந்த ராஜ்யத்தினால நான் என்ன பெரிய வேஸ்ட் தானே அப்படிங்கிற
அந்த சூன்யம் இவமே பிரதிபாதி ஜெகத்தெல்லாம் வந்து ஈஆர்சியம் அர்ப்பணிக்கோங்க. இந்த கேட்கலாம் உங்களுக்கு. தன் முச்சியதா அப்ரதிவிதேயே தூ விதாதரி கிம் கரோமி. இந்த ரொம்ப அழகான ஒரு லைன் இது. அப்ரதிவிதேயே, வி கெனாட் டேக் ரிவெஞ்ச் ஆன் ஃபேட் அப்படிங்கிற பிரதிவிதேயம்னா, ஒருத்தன் வந்து நமக்கு தப்பு பண்ணிவிட்டான், அவனுக்கு பதிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கோ இல்லையோ, அதை நம்மளால செய்யவே முடியாது. அப்பேற்பட்ட விதாதரி, இது விதியில், விதியினிடத்தில் நம்மளால என்ன செய்ய முடியும், விதி விதி அப்படி இருக்கும் சமயத்தில் கிம் கரோமி, நான் என் செய்வேன்கிறான். புரியுறதா? அப்ரதி விதேயே தூ விதாதரி, பிரதி செய்ய முடியாத இருக்கும் தெய்வம் இருக்குமே, ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியும், என்னால என்ன செய்ய முடியும், கிம் கரோமி. தன் முச்சியதாம் அயம் சோக அனுபந்தா தேவி. ஹே தேவி, அயம் இந்த சோக அனுபந்தா, துக்கத்தினுடைய ஒரு ஒரு தொடர்ச்சி இருக்கு பார்த்தா, அந்த பரம்பரா, அதை வந்து விட்டுடு அப்படிங்கிறார். மறுபடியும் மறுபடியும் நீ அதை யோசிச்சு 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 நீ வந்து ஒரு அந்த யுவர் கோயிங் இன்டு அ ஸ்பைரல், டவுன்வர்ட் ஸ்பைரல் பாலியா, அந்த அதுக்குதான் வந்து இந்த சோக அனுபந்தம்னு பேரு. தொடர்ச்சியா பரம்பரையா நீ துக்கப்படுறத நீ வந்து விட்டுடு. தன் முச்சியதாம் தைரியே தர்மேச்ச தீஹி ஆதீயதாம். இதுதான் அவருடைய அந்த விலாசவதி சாந்தோனத்தினுடைய ஒரு கிரக்ஸ் வேற. இது இது ஒண்ணு, அண்ட் அந்த தெய்வத்தை ஒண்ணும் பண்ண முடியாது, அதே சமயத்துல தெய்வத்தை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சும்மாவா உட்கார்றது இல்ல. தைரியத்திலையும் தர்மத்திலையும் தீஹி, உன்னுடைய புத்தியை ஆதீயதாம் நீ வந்து செலுத்து அப்படிங்கிற. ஏன்னா தர்மபராயணாம் ஹி, தர்மபராயணானாம் ஹி, தர்மத்தில் ஈடுபட்டு இருக்கிறவர்களுக்கு தான் சதா எப்பொழுதும் கல்யாண சம்பதா, நல்ல மங்களகரமான செல்வங்களானது சமீப சஞ்சாரிணியா பவந்தி, பக்கத்திலே சஞ்சாரம் செய்பவர்களாக இருக்கும். அப்படியே நல்ல காரியங்கள், தர்மத்துல புத்திய வச்சு ஓ தார்மிகனா இருக்கக்கூடியவாளுக்கு தான் மங்களகரமான ஒரு பலன்ங்கிறது, பக்கத்திலேயே ஸ்ரேயஸ்ங்கிறது அவளுக்கு இருக்கும். இதி ஏவம் அபிதாய, இவ்வாறு கூறிவிட்டு சலிலம் ஆதாய, தான் வந்து ஜலம் எடுத்து ஸ்வயம் அஸ்யாக ஆனனம் சாஸ்ருலேகம் ஆனனம் மமார்ஜ, ஸ்வயம் தானாகவே ஜலம் ஆதாய, சலிலம் ஆதாய, ஜலத்தை எடுத்துண்டு அஸ்யாக இவளுடைய சாஸ்ருலேகம், அஸ்ரு கண்ணீர் வழிஞ்சு லேகான அந்த வரிசை இருக்கும் போது வந்து அழுதுருக்கான்னு அந்த கன்னங்கள் எல்லாம் அப்படியே மார்க்கடா இருக்கும், அதுதான் அந்த அஸ்ரு லேகாங்கிறது. கண்ணீருடன் கூடின அஸ்யாக இவளுடைய ஆனனம் முகத்தை மமார்ஜ துடைத்தார். புனகா புனகாச்ச, இது மட்டும் இல்ல, இது வெறும் நமக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்டா சொன்ன மாதிரி இருக்கு, ஆனா அவர் திருப்பியும் திருப்பியும் பிரிய சத மதுராபிஹி வாக்பிஹிக்கு எல்லாம் அட்ஜெக்டிவ். ஸ்திரீலிங்கம் திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல போறது எல்லாமே வார்த்தைகளினால் ஆஸ்வாசிய அவளை ஆஸ்வாசப்படுத்திட்டு சாந்தோனப்படுத்திட்டு, எப்பேற்பட்ட வார்த்தைகள், பிரிய சத மதுராபிஹி, நூற்றுக்கணக்கான மதுரமான பிரியமான வார்த்தைகளினால், சோக அபனோத நிபுணாபிஹி, சோகத்தை அபனோதன போக்குவதில் அபனோத போக்குவதில் நிபுணாபிஹி, சாமர்த்தியமுடையவைகளான தர்ம உபதேச கர்ப்பாபிஹி, தர்மத்தை உபதேசம் செய்வதே கர்ப்பாபிஹின, அதை கொண்டவைகளான வாக்பிஹி வார்த்தைகளினால் ஆஸ்வாசிய சாந்தனப்படுத்திவிட்டு ஆஸ்வாசப்படுத்திவிட்டு சுச்சிரம் ஸ்தித்வா, ரொம்ப நேரம் அங்க இருந்துட்டு சரி நீ நிறுத்திட்டு அழுகைய நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லாத, இருந்து அவளை வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நரேந்திரஹா நிர்ஜகாம வெள்ள கிளம்பின. இல்ல ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையாது, எப்படி சாந்தனப்படுத்துறது, எப்படி அதை சொல்றது, நீ ரைட்டு தாமா, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, ஆனாலும் நீ இப்படி பண்ணு, என்ன இது இதெல்லாம் சொல்லி என்ன அழகா அந்த சாந்தனம்ங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பேசேஜ். இது பெருசா சொல்லுவா எல்லாருமே, ரைட்? முதல்ல தெய்வத்தினுடைய இம்பாசிபிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து நம்மளால இந்த மாணவ லோகத்துல என்ன பண்ண முடியும், குருவனிடத்துல பக்தி, தெய்வ தெய்வதங்களை பூஜிக்கிறது, ரிஷிகளை பூஜிக்கிறது. எதுக்காக ரிஷிகளை பூஜிக்கணும், ரிஷிகள் வந்து சாட்சாத்தா பலன் கொடுக்கக்கூடியவா, தெய்வதா ஸ்வரூபமா இந்த மனுஷ லோகத்துல இருக்கிற கூடியவா, அப்போ அதை ஆராதனை பண்ணத்தினால
யாருக்கு யாருக்கெல்லாம் பலன் ஏற்பட்டது? பிருஹத்ரதனுக்கு ஜராசந்தன் பிறந்தார், தசரதருக்கு சாட்சாத் விஷ்ணுவே அவதாரம் எடுத்தார். இப்படி பல பேருக்கு வந்து ஒரு பலனை பார்த்தா, நீ மட்டும் இல்லமா, நானும் வந்து உள்ளுக்குள்ள மருகின்றிருக்கேன். எப்போதான் என் மனைவி வந்து கர்ப்பத்தோட நான் பார்ப்பேன், எப்போ குழந்தை பிறக்கும், எப்போ அவன் வந்து இந்த அந்தப்புரத்துல விளையாடுவான், எப்போ நான் அவனை பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நானும் மருகின்றிருக்கேன். ஆகையினால நீ வந்து இன்னமும் தர்மத்துல நீ வந்து உன்னுடைய புத்திய செலுத்து அப்படின்னு சொல்லி